நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, குடிக்க ஏதாவது விடு. டீ போட்டு வச்சிருக்கேன், அது சூடு பண்ணி தரவா இல்ல காஃபி போட்டுமா? காஃபியே போடுமா. சரியா, டீயே கொடுத்துருமா? சரியா, இல்ல இல்ல காஃபியே போட்டுருமா. என்னடா ஆச்சு உனக்கு? டீ கொண்டு வாங்குற அப்புறம் காஃபி கொண்டு வாங்குற, மில்லில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற. நீ போய் காஃபியை போடு. உன் முகமே சரியில்லையே, எப்பவும் அப்படி இருக்க மாட்டியே, என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்றும் இல்லை, போமா. பொய் சொல்லாதடா, புள்ள முகத்தை பார்த்தாலே தெரியாத பெத்தவளுக்கு. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அப்பா வீட்டில் இருக்காரு? இல்லப்பா, பந்தல்காரனை பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு. ஜவுளியில் வந்துருச்சா? புதன்கிழமை தானே கொண்டு வர சொன்னோம், நாளைக்கு வந்துடும். அம்மா, இந்த கல்யாணத்தில் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? நீ யாரை கேட்குற? இல்லை, உங்களுக்கு அப்பாவுக்கு. என்னடா இப்படி கேட்குற? அருமையான சம்பந்தம், யாருக்கு தான் பிடிக்காது? ஆமாம், இப்போ எதுக்கு இப்படி கேட்குற? இல்லைம்மா, நானாக பார்த்து ஏற்பாடு பண்ணது. நாளைக்கு எங்களை கேட்கல பிடிக்கலன்னு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல? அதான். அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, எல்லாருக்கும் சந்தோஷம்தான். மீனாட்சி சந்தோஷமாக தானே இருக்கா? அவளுக்கு அருணாச்சலத்தை பிடிச்சிருக்குல? அந்த பிள்ளைய யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? உன் தங்கச்சி சந்தோஷத்தை நீ ஏன் பின்னாடி போய் பாரு. பாத்தியா, உன் தங்கச்சி முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எப்படி சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இரியா, வந்ததும் தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா? காஃபி கொண்டு வா, டீ கொண்டு வான்னு சொன்னேன், அதுக்குள்ள கிளம்புற. சத்த இரு, காஃபி போட்டு கொண்டு வரேன். எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க? இங்க உங்களை பார்க்கலாம் தான். என்ன பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்திருக்கலாமே. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எந்த மனநிலைமையில இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் வீட்டுக்கு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அன்னைக்கு நடந்த தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காகவோ இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது நடந்து 4 மாசம் ஆச்சு, நாங்க எப்பவும் மறந்துட்டோம். நியாயமா நான் அப்பயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். என்னவோ அதுக்கான சூழ்நிலை அமையல. ஆனாலும் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. ஓ, நான் புரோக்கர் மூலியமா மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே, அவர் சொன்னாரா? சொன்னார். அதுக்கு முன்னாடி மீனாட்சிக்கு நிச்சயம் முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? அதான் நான் விட்டுட்டேன். மீனாட்சிக்கு நிச்சயமான விஷயத்தை புரோக்கர் உங்ககிட்ட சொல்ல சொன்னே, சொன்னாரா? சொன்னார் சொன்னார். மீனாட்சிக்கு இப்போ பார்த்துருக்குற மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன், என் பையனுடைய ஃப்ரெண்டு. நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டான். அப்போது என் பையன் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சேச்சே, நான் அப்படி சொல்லலை. இப்போ பார்த்துருக்குற பையன் ரொம்ப நல்லவன் சொல்ல வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பந்தானா? நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுட்ருங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. கோச்சிக்காதீங்க, இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நிஜமாவே மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானா? விருப்பம் இல்லாமல் கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு சார். பையனை பிடிச்சிருக்குன்னு உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொன்னாளா? ஏன் சார் என்னவோ மாதிரி பேசுகிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எங்களோட பிரச்சனை, இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இருக்குது சார், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பார்த்து வச்சிருக்கிற பையனை பிடிக்கலை, என் பையன் சரவணனை தான் பிடிச்சிருக்கு.